ஆறுமுகனின் வனவாசம். முன்னுரை. நான் முதலில் கதை எழுதலாம் என்றிருந்த போது யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஏன், வீட்டில் உள்ளவர்கள் கூட தேவையில்லாத வேலை செய்யாத, படிப்பை மட்டும் பாரு என்றனர். கலங்கவில்லை. ஏனென்றால் ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்லும் போது பல தடைகள் வரும். வரவில்லை என்றால்தான் விந்தை. வீட்டில் எப்படி கூறுவார்கள் என்பது தெரிந்ததுதானே. பிறப்பிற்கு காரணம் என்ன என்பதை 80 வயதில் தேடி பயனில்லை. அதை முன்பே தேட வேண்டும். எவ்வளவு விரைவாக தேடுகிறீர்களோ அவ்வளவு நல்லது. அப்போது கூட ஓர் அணு அளவில் கூட மாற்றம் இல்லாமலே இருந்தது. ஒரு விஷயம் நாம் எண்ணியது நம்மால் முடியாமல் போனால் நாம் எங்கே செல்வோமோ அங்கே சென்றேன். கோவிலுக்குத்தான் நண்பர்களே, பிள்ளையார் கோவிலுக்கு சென்றேன். பிள்ளையாரை வணங்கினேன். அக்கோவிலில் அண்ணனும் தம்பியும் சண்டையிடாமல் தனித்தனி சன்னதிகளில் இருக்கின்றனர். இருவரின் ராஜ்யம் கொண்ட கோவில். இங்கு நாரதர் நுழைய முடியாது. வந்தாலும் உள்ளே விடமாட்டோம். அப்போது ஒரு குரல் கேட்டது. எண்ணி துணிந்த பின் யோசிப்பது வீண் என்றது. அனைவரும் யோசித்து விடுகிறோம். ஆனால் அதை செயலில் காட்டுவதற்கு தயங்குகிறோம். பக்கத்தில் ஒரு சன்னதிக்கு எதிரே மயில் இருந்தது. ஆம், அது சிலைதான். அதற்கெதிரே முருகன் முகத்தில் ஒளி பொழிந்து ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. கையில் வேலுடன் இருந்தார். அவரை வணங்கி என் மனதில் தயக்கம் பற்றிய கவலையை நினைத்த மறுநொடியே என் மனதிலிருந்து அந்த செய்தி முருகனை அடைந்தது. பல தடைகளை கடந்து இந்த உன்னத படைப்பை குருதியால் மட்டுமல்ல, நரம்புகளாலும் தசைகளாலும் இயற்றியுள்ளேன். அம்முருகனே முதல் குருவாக இருந்தார். அம்முருகனின் அருளை பெறவே அதிகமாக எழுதினேன். ஒரு கதை எழுதுவது சாதாரண காரியமில்லை. அதை எழுத அமரும் போது சுற்றுச்சூழலும் நமக்கு சாதகமாக இருக்காது. அதையும் தாண்டியே நான் எழுதியுள்ளேன். அவ்வப்போது பக்தி பெருக்கெடுக்க தொடங்கினால் பாக்கள் வரும். இப்போது ஒரு புதிய வகை இலக்கியத்தை உருவாக்கிவிட்டேன். புதிய இலக்கியத்தின் பெயர் பா நாவல். அவற்றின் சாராம்சம் என்னவென்றால், கதை எழுதும் போது வரும் பல சூழ்நிலைகளோ கதையின் அடுத்த பகுதியையோ கதையாக கூறாமல் பாக்களின், அதாவது மரபு நடையில் சுவை ஏற்றுவதற்காக பாவினை பயன்படுத்துவது, அவற்றை கூறுவது. கதைகளின் இடையே இடையே பாவினை பயன்படுத்தி கதையினை சீர்தூக்கி நிறுத்துவது, அதுவே பா நாவல். முருகப்பெருமானே என்று வணங்குகிறேன் நான். எனது பேனாமுனை உன் வேல்முனையாகி கதை இயற்ற கற்பனைகளும் கருத்துக்களும் அலையலையாக வந்தன. இது ஒரு கற்பனை கதை, பல உண்மைகளும் உள்ளன. பிரித்து பயன்பெறுக. ஒரு சிலர் எனக்கு உதவியும் இருக்கிறார்கள் தோழர்களே. வெளியட்டை படம் உருவாக்கி தந்த அண்ணன் முகமது ஜஹான் அவர்களுக்கும், புனைந்துரை மற்றும் அணிந்துரை எழுதி தந்த த ஆ பிரகாஷ் மற்றும் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் எனது நன்றிகள். அத்தியாயம் 1. கதை மாந்தரின் பயணம். கதை மாந்தர்கள் மூவரும் புலம்பெயர்ந்து சென்றனர். புலம்பெயர்வதன் காரணம் என்ன? முதலில் பொதுவாக சொல்வோம், அதன்பின் காரணத்தை பார்ப்போம். 1. ஏதுவான வசதிகள் இல்லாதது. 2. சூழ்நிலையின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஏதிலிக்குருவிகள் என்னும் கவிதையில் கூட குருவிகள் எங்கே போயின, அவைகள் புலம்பெயர்ந்து சென்றன என்பதை அழகாக கூறியுள்ளார் அரவிந்தன். இக்கதையில் நான் கூறிய முதல் காரணத்தால் கதை மாந்தர்கள் புலம்பெயர்ந்து வந்தார்கள். கதை மாந்தர்களின் பெயர்களை குறிப்பிட நேரம் வந்துவிட்டது நண்பர்களே. அவர்கள் மாட்டு வண்டியில் வீட்டுப் பொருட்களை ஏற்றி சென்றனர். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு விம்மல் சத்தம் கேட்டது. யார் விம்முகிறார்கள் என்று கதையின் தலைவன் ஆறுமுகன் திரும்பி பார்த்தான். அழுவது வேறு யாரும் இல்லை, அவன் தாயாகிய ஞானம்மாள்தான். ஏன் விம்முகிறீர்கள் என்று கேட்டவுடன் விம்மல் விஸ்வரூபம் எடுத்தது, அழுகையாக மாறியது. திடீரென்று அவளது தோள்களை பிடித்தது இரு கைகள். அதன்பின் ஆறுதல் கூறியது. அந்த கைகளை உடையவரே ஆறுமுகம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதுதான் இல்லை. அவளை பிடித்த கைகள் அவளுடைய மருமகளாகிய அபிராமியின் கைகள்தான். தன் மகனை பார்த்து அவள், என் கணவர் குடியிருந்த கோவிலை விட்டு செல்லும் சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்றாள். ஆறுமுகன் அவனுடைய 10 பிராயத்திலேயே தன் தந்தையை இழக்க நேரிட்டது. அவ்வயதில் அவன் தந்தையின் அன்பை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. தாயே,
தந்தையை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நானும் அபிராமியும் துணை நிற்போம் என்றான். அதையே அபிராமியும் நினைத்தாள். அவன் கூறியவுடன் அவளும் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். அதேபோல் ஞானம்மாளும் அக்கருத்திற்கு இசைந்தாள். இம்மாதிரி மகனும் மருமகளும் பெற என்ன தவம் செய்தேனோ என்று நினைத்தாள். வாகனம் ஓட்டியான ராமன் இவற்றை தெருக்கூத்தாகவோ நாடகமாகவோ போடலாம் என கூறி நகைத்தான். ஆறுமுகனோ, ஐயோ ராமா ராமா என்றான். என்னை அழைத்தீரா என வினவினான் ராமன். அதற்கு அவன், உம்மை கூப்பிட நான் என்ன முட்டாளா? நீந்தான் என் அருகிலேயே இருக்கிறாயே, நான் பெருமாளை அழைத்தேன் என்றான். இதை கேட்டவுடன் அபிராமியும் ஞானம்மாளும் நகைத்தனர். உமக்கு எகத்தாளம்தான் என்றான் ராமன். சரி சரி, கோபம் வேண்டாம் என்றான் ஆறுமுகன். சில வினாடிகளிலேயே அவர்கள் ஊரையடைந்து வீட்டிற்கு சென்றார்கள். பொருட்களை வீட்டில் வைக்க ராமனும் உதவி செய்தான். ராமன் தான் செய்த வேலைக்கு 5 வெள்ளி நாணயங்களை கேட்டான். ஆறுமுகனோ 4 வெள்ளி நாணயங்களுக்கு முறையிட்டான். இது என்ன உம்முடன் ஒரே தொல்லையாக இருக்கிறது என்றான் ராமன். அந்த 1 நீ எங்களை ஏளனம் செய்தாயே, அதில் அது கழிந்தது என்றான். அதற்கு நீங்கள் பதிலுக்கு பேசினீர்களே, அதில் 1 ஏறிவிட்டது என்றான் ராமன். வாங்காமல் போக மாட்டார் போல் என்று நினைத்து ஆறுமுகன் 5 நாணயங்களை கொடுத்து அந்த 5-ல் 1 தொலைந்து போகும் என கடிந்தான். ராமன் ஐயம் தாங்காமல், சாபம் விடுகிறீரா உமது நாணயம் என்று ஒரு நாணயத்தை கொடுத்து சென்றான். அனைவருக்கும் வணக்கம். அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அரோலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரி டெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர் டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிபிளே, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.